அனைவருக்கும் வணக்கம். பூக்கள் இயற்கையின் படைப்பில் முக்கியமானவை. பூக்கள் என்றாலே நறுமணத்திற்கு தான் என்று நாம் பலர் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் பூக்கள் நம் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் உயிர்காக்கும் கவசமாகவும் பயன்படுது. அந்த வகையில் நம் ஆயிலை பெருக்கி நீண்ட காலம் வாழ வைக்கும் அற்புத மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு பூனா அது வாழைப்பூ தாங்க. குலைவாழையை தலைமகனோடு ஒப்பிடுறாங்க நம்மளுடைய தமிழர்கள். அப்படி என்றால் எந்த அளவுக்கு வாழைப்பூ பயன்படுகிறது என்று இதில் இருந்தே நமக்கு தெல்ல தெளிவாக விளங்குது. வாழைப்பூல பல மருத்துவ குணங்களை கொண்டது. ஆனால் பெரும்பாலான மக்கள் வாழைப்பூவை சமைப்பதும் இல்லை, சாப்பிட்றதும் இல்லை. அதற்கு காரணம் என்னென்னா, வாழைப்பூவினுடைய பயன்களை பற்றி பல பேருக்கு தெரிவதே கிடையாது. வாழைப்பூவினுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட், ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்களை வாட்டி வதைக்கும் கர்ப்பப்பை கோளாறு, வெள்ளைப்படுதல், மாதவிடாய் கோளாறு போன்றவற்றிற்கு நல்ல மருந்தாக இந்த வாழைப்பூ தாங்க உள்ளது. சொல்லப்போனால் பெண்களுக்கு வாழைப்பூ ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கருவுற்றிருக்கும் பெண்கள் முதல் சில காலங்கள் வர காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே பல பெண்களுக்கு வாந்தி வர்றது, தலை சுற்றுதல், உடல் மற்றும் மனசோர்வு போன்ற நிலை ஏற்படும். இந்த குறைபாடுகளை குணப்படுத்துவதற்கு வாழைப்பூ உணவு தான் சிறப்பாக செயல்படுது. வாய்வு தொல்லை, செரிமான கோளாறு, வயிற்றுப்புண் ஆகியவை குணமாகவும் வாழைப்பூவை சமைத்து சாப்பிட்டு வந்தாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். வயிற்றில் இருக்கும் ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளையும் சீரமைக்குது. வாழைப்பூவில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் இது மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை நம்ம வாழைப்பூவை சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை கூட தீந்துடும். மூல நோய், இரத்தம் வெளியேறுதல், மூளப்புண்கள், சீதபேதி போன்றவற்றிற்கு வாழைப்பூ ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுது. இதில் இருக்கும் சத்துக்கள் மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் போக்கி மூலம் காரணமாக ஏற்பட்ட புண்களை கூட வெகு விரைவில் ஆற்றுதுங்க. பலருக்கு வாய் துருநாற்றம் ஏற்படுறது சகஜம்தான். சிலர் வந்து வாய் துருநாற்றத்தினால பேசுறதையே தவிர்த்துடுறாங்க. வாய் துருநாற்றம் உள்ளவர்கள் வாழைப்பூவை அடிக்கடி பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் வாய் துருநாற்றம் மட்டுமின்றி வாய் புண்களும் ஆற செய்யும். இரத்த சிவப்பணுக்களினுடைய எண்ணிக்கை குறைவதால தான் இரத்த சோகை குறைபாடு ஏற்படுது. இப்பொழுது பெரும்பாலும் அதிக பேருக்கு இரத்த சோகை உள்ளது. வாரம் ஒரு முறை வாழைப்பூவை சமைத்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விரைவாக குணமடையலாம். நீரழிவு நோயாளிகள் வாழைப்பூவை உணவில் சேர்த்து வர கணையம் வலுப்பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்க செய்யும். இதனால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும். வாழைப்பூவில் வைட்டமின் ஏ சத்து நிறைந்து உள்ளதால் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கண்களில் கண்புரை ஏற்படுவதையும் தடுக்குது, கண்ணுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. உடல் எடையை அதிகரிக்க நினைப்பவர்கள் வாழைப்பூவை சமைச்சு சாப்பிட்டு வந்தா இதில் உள்ள கொழுப்பு சத்து வளமான அளவில் இருப்பதால இது ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க செய்யுது. வாரம் ஒரு முறையாவது வாழைப்பூவை நம்ம சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா நாள் முழுவதும் ரொம்ப சுறுசுறுப்பாக உற்சாகமாக நிறைஞ்சிருக்கோங்க. மூளை எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்கவும் இந்த வாழைப்பூ வழி செய்யுது. அல்சர் இருப்பவங்க வாரத்திற்கு ஒரு முறை வாழைப்பூவை சமைத்து சாப்பிட்டு வர அல்சர் புண்கள் விரைவில் குணமாகும். வாழைப்பூவில் பொட்டாசியம் சத்து அதிக அளவில் உள்ளதால இதயத்திற்கு நல்லது. இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் இரத்தம் சென்று வர்றதுக்கு உதவி செய்யுது. வாழைப்பூ சாப்பிட்டு வந்தால் இதயம் சம்பந்தமான நோய்கள் எதுவுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதீத வயிற்றுப்போக்கு சிலருக்கு ஏற்படும். வயிற்றுப்போக்கு நின்ற பிறகு வாழைப்பூவை
பக்குவம் செஞ்சு சிறிதளவு சாப்பிட்டு வந்தால் உடல் இழந்த சத்துக்களை எல்லாம் மீண்டும் பெற முடியும். உடல் சூடு இருப்பவர்கள் வாழைப்பூவை அடிக்கடி சாப்பிட்டு வந்தா படிப்படியாக உடல் சூடு குறையும். இவ்வளோ நாள் நம்ம வாழைப்பூவை மார்க்கெட்டில் பார்த்துருப்போம், ஆனால் அதில் இவ்வளோ பயன் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப விலை மலிவாக கிடைக்குது. நம்மளை பொறுத்தளவு எந்தெந்த பொருள் வந்து விலை அதிகமாக இருக்கோ அதில் தான் அதிக சத்து இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அது தவறுங்க, விலை மலிவான பொருளில் தான் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சரியான அளவு சரியான நேரத்தில் எடுத்துக்கிட்டாலே போதும், நீங்கள் டாக்டர்கிட்ட போகணுங்கிற ஒரு அவசியமே இருக்காது. அந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.